வணக்கம். கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்றால் கனிவாக பேசுங்கள். கனிவு கேட்குறவங்களுக்கு ஒரு துணிவை கொடுக்கும், ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. உறவுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் கூட சில பேர் பணத்திமுறால் கால் மேலே கால் போட்டு பேசுறது, தெனாவட்டாக பேசுறது, வார்த்தையை வந்து தேவையில்லாமல் பேசுறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து நடக்குது. இது எந்த மாதிரியான பாதிப்புகளை அவங்களுக்கு உண்டு பண்ண போகுதுன்னு அவங்க உணராதையே இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. ஏன்னா வளர்ப்பு அப்படி, வெளிநாட்டு படிப்பு அப்படி, நம்ம ஊர் கலாச்சாரம்னு தெரியாது. வெள்ளக்காரன் கால் மேலே கால் பேசுவோம், அடுத்த நாள் கீழே முட்டி போட்டு போவோம். அவனுக்கு ஏன் நடக்குது அவனுக்கும் தெரியாது. இதை நிறைய இடத்துல பார்த்துட்டேன். திமுறா பேசினவங்க இன்றைக்கி நம்மளை முகம் கொடுத்து கூட பார்த்து பேச முடியாத அளவுக்கு ஆயிட்டாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி என்கிட்டே தொலைபேசியில் மிக திமுறாக பேசியவர்கள் என்னுடைய மூஞ்சில் பார்த்து பார்க்குறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப ஒரு வெக்கமாக இருந்தது. அந்த நிலையில் இல்லை, அவங்க நல்ல நிலையில் இல்லை. அப்போ இருந்தாங்க, இப்போ இல்லை. அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டேன், ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய பேர். அதனால் பேசும்போது மிக கனிவாக பேசுங்கள். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன், பழைய பதிவில் கூட வார்த்தைகளுக்கு பலம் உண்டு. நீ ஒரு பார்த்துட்டுறீங்க, திமுறாக பேசுகிறீங்க, அது அவங்களையோ இல்லை அவங்க குடும்பத்தையோ பாதிக்கவே பாதிக்காது. உங்களை தான் ஃபஸ்ட்டு வச்சு செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். உங்கள் குடும்பத்தை அழிக்கும் அது. அதனால் தயவு செஞ்சு யாரையும் மனம் புண்படி பேசவே பேசாதீங்க. மனம் புண்படி பேசினால் உங்கள் வாழ்க்கை புண்ணாகிவிடும். அதனால் மிக தெளிவாக இருங்கள். இந்த நாள் நல்ல நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸ்ரீனிவாசன்.